Hi friends, வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்ம Onida KY Thunderோட எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வந்து எப்படி வந்து கார்ல வந்து நம்ம ஃபிட் பண்றது அப்படிதா பார்க்க போறோம். சோ இதுதான் பாத்தீங்க அப்படினா Onidaவோட ஸ்பீக்கர். சோ இதுக்கு கண்டிப்பா பாத்தீங்க அப்படினா நம்ம ஆம்ப் வந்து வேணும். சோ இந்த ஆம்ப் போர்டு தான் இது. சோ இந்த ஸ்பீக்கருக்கு கண்டிப்பா நீங்க ஆம்ப் போர்டு வெச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும். சோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படினா வெறும் இந்த ஸ்பீக்கர் மட்டும் நான் கனெக்ட் பண்ணிருப்பேன். சோ அப்படி இருக்கறப்ப எஃபெக்ட்டே வராது. அப்போ வந்து நீங்க இந்த போர்டு வந்து சப்வூஃபர் போர்டு வந்து கனெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும். சோ இந்த இதோட ரேட் பாத்தீங்க அப்படினா ஒரு 1500 வரும். சோ இதுல பாத்தீங்க அப்படினா ஒரு 4 வயர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 4 வயர் என்னென்ன வயர்ன்னு நாம பார்க்க போறோம். சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் சைடு கவர் வந்து ஓபன் பண்றேன். சோ இதுல இருக்கிற ஸ்க்ரூஸ்லாம் நாம இப்ப ஓபன் பண்ணலாம். இந்த கவர் ஓபன் பண்ணனும் உள்ள பாத்தீங்க அப்படினா ஸ்பீக்கர் இருக்கும். ஸ்பீக்கர்ல ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி உள்ள பாத்தீங்க அப்படினா ஒரு ரெட் Black வயர் இருக்கும். சோ ரெட் வந்து பிளஸ் Black வந்து மைனஸ். So one side பாத்தீங்க அப்படினா red உம் black உம் other side அதே மாதிரி red உம் black உம் இருக்கும். So ரெண்டு red ரெண்டு black இருக்கும். இத வெச்சு தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போறோம். சோ இப்ப க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு red ஐயும் வந்து 1 ஆ ட்விஸ்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ரெண்டு black ஐயும் 1 ஆ கனெக்ட் பண்ணிக்கங்க. நல்லா ஸ்கிராப் பண்ணி இந்த பாத்தீங்க அப்படினா ஆடியோ பின். சோ ஒன் சைடு பாத்தீங்க அப்படினா ஃபெமில பின் கனெக்ட் பண்றேன். ரெண்டு ரெட்டையும் ஜாயின் பண்ணி இந்த ஃபெமில பின்ல ப்ளஸ்ல கனெக்ட் பண்றேன். சோ நீங்க சால்டர் வந்து நல்லா சால்டர் பண்ணிக்கங்க. அந்த பின்ல பாத்தீங்க அப்படினா சின்னதா இருக்குறது ப்ளஸ் பெரிய நீடிலா இருக்குறது நெகட்டிவ். சோ இந்த ரெட் வயர் வந்து ப்ளஸ்ல கனெக்ட் பண்றேன். அடுத்து நெகட்டிவ். Black வயர் வந்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப கனெக்ட் பண்ணிட்டேன். ஷார்ட் சர்க்யூட் இருக்க கூடாது. சோ பர் இல்லாம நல்லா பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இன்சுலேஷன் டேப் வந்து ப்ளஸ்க்கும் மைனஸுக்கும் தனித்தனியா இன்சுலேஷன் டேப் போடுறோம் ஷார்ட் சர்க்யூட் ஆகாம இருக்கறதுக்காக. சோ இன்சுலேஷன் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் அந்த கேப்போட ஃபில் பண்ணிரோம். அடுத்து இது ஆம்ப். ஆம்ப்ல பாத்தீங்கன்னா 12 வோல்ட் ஆம்ப். அது பக்கத்துல ஒரு ஃபியூஸ் கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் ப்ளஸ் 12 REM அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெயின் கொடுத்திருக்காங்க. Frequency input அதாவது நம்ம கார் ஆடியோல இருந்து எடுத்து கொடுக்கிற input இத பாத்தீங்க அப்படினா சர்க்யூட் இருக்கும். சோ இது ஹெவியான சர்க்யூட். சோ இந்த பாத்தீங்க அப்படினா இந்த போர்டு வந்து உங்களுக்கு நீங்க அசெம்பிள் பண்ணிக்கலாம் இல்ல கம்பெனி நீங்க கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த போர்டுல இருந்து அவுட் ஒரு மெயில் பின்ல கனெக்ட் பண்றேன். சோ இது பாத்தீங்க அப்படினா ஒரு யூஸ் ஷேப்ல ஒரு வயர் எடுத்து நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து லிங்க் கொடுக்கறதுக்காக 12 வோல்ட்டும் REM வந்து கனெக்ட் பண்றதுக்காக. சோ இது வந்து நீங்க 12 வோல்ட் சப்ளை வந்து இந்த இடத்துல கொடுக்கறப்போ
போய் நம்ம செட் ஆன் பண்ணலாம். நம்ம காரில் செட்டு வந்து மெயின் சுவிட்ச். இப்போ நான் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறேன். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ண உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். உங்கள் செட்டில் வந்து சப்பு ஆன் இருந்தது அப்படின்னா ஆன் பண்ணிக்கிங்க. எஃபெக்ட் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். டைரெக்டாக ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும். சப் போர்டு வச்சு உங்களுக்கு எஃபெக்டும் டிஃபரெண்ட் தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.